பார்க்க போகிறது எக்ஸ் இஸ் 11.6ல 9 சம் இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். சரியா? இப்போ இதில் எது சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்னா, லெட் யூ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். யூக்கு பதில் என்ன போட போகிறோம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் போட போகிறோம். யூ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? டியு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கிடைக்கும். இது சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பதிலாக யூ போடலாம். டிவைடட் பை 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் பதிலாக 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் பதிலாக என்ன போடலாம்? டியூ போடலாம். சரியா? இப்போ யூவை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? யூ ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. சரியா? யூஸ் யூனா என்ன வச்சுருக்கோம்? சைன் யூனிவர்ஸ் ஆஃப் எக்ஸ் தானே வச்சுருக்கோம். சைன் யூனிவர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். தினேஷ் சென்டா மேஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மந்தம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கிளியர் பண்ணுறேன்.